ஆப்டிக்கல் ஷாப் இருக்கு. நீங்க இந்த ஷாப்புக்கு வந்து நீங்க கேட்கலாம். என்ன நீங்க கீழே கூட போட்டு பாருங்க, நான் போட்டு பார்க்கலாமா? இது தூக்கி போடுங்க. ஒன்டே லென்ஸ் இது பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ். எல்லாமே 250க்கு ரெண்டு சன்கிளாஸ். ஒரு கிளாஸ் வந்து 250 ரூபா. அதே நம்ம ரெண்டா எடுத்துகிட்டு போயிடலாம். ரெண்டா இதில் எடுத்துகிட்டு என்ன பவர் கிளாஸ் போட்டுத்தாங்கன்னு சொன்னாங்கன்னா டேக் ரேட்லேயே பவர் கிளாஸ் போட்டு தந்துடுவோம். ஓ, அப்படி பண்ணலாம். அவர் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பில் ரொம்ப டிமாண்டு, ரொம்ப ஸ்பெஷலான யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் இது. இது பவர் கிளாஸ் சன் கிளாஸ் கிடையாது, இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுதான் ஓகே ஓகே ஓகே. நம்ம நார்மல் ஒயிட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம கூலஸாகவும் யூஸ் பண்ணலாம். 450ன்றதுனால குவாலிட்டி இதாக இருக்கான்னு மட்டும் நினைக்கக்கூடாது. குவாலிட்டி நல்லாயிருக்கும், உடையாது, நல்லாவே இருக்கும். ஒரு உடஞ்சிருச்சு, அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா செலக்ட் பண்ணி அரை மணி நேரத்தில் கண்ணாடி போட்டு கொடுத்துரும். Hustle every single day. I'll be making moves till I'm buried in my grave. To the system, I don't wanna be a slave. I've been doing shit my way, or the highway. And in the driveway is a nice range. Cause I grind through the climb, I invite pain. You'll never hear me, bitch, nah, I don't complain. Just gotta flip the switch and you can go and obtain anything you want, anything you need. Your mind's got the key ingredient, it's belief. Better see. வணக்கம் மக்களை, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இடம் வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸில் இருக்கிற நைஸ் ஆப்டிகல்ஸாக வந்திருக்கும். ஊரில் வந்து எவ்வளோ ஆப்டிக்கல் ஷாப் இருக்குது, நீங்கள் ஏன் இந்த ஷாப்புக்கு வந்து நீங்கள் இன்னும் கேட்கலாம். ஸோ அதுக்கான பதில் எல்லாமே ப்ரோ கிட்ட கேட்போம். சரி ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஆ, நல்லாயிருக்கு. இப்போ என் நேம் சொல்லுங்கள். என் பேர் ரமீஸ். ஓகே ப்ரோ, நம்ம நைஸ் ஆப்டிகல்ஸ் பற்றி சொல்லுங்கள். எத்தனை வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? 12 வருஷமாக இருக்குது. 12 வருஷம். நம்ம ஷாப் லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குது? எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஹைகோர்ட் ஆப்போசிட்டில். ஹைகோர்ட் ஆப்போசிட்லேயே இருக்குது. ஓகே. என்எஸ்சி போஸ்ட் ரோட்னு சொல்லுவாங்க, அந்த ரோடு மெயின் ரோட்லேயே இருக்குது. சந்தூரில் அந்த மெயின் ரோட்லேயே ஒய்எம்சி பில்டிங், இந்த லேண்ட்மார்க்லாம் தெரியும் இங்கே வரவங்களுக்கு. ஓகே. ஆர் இன்னும் நியரஸ்ட்டாக சொல்லணும்னா, ஈஸியான வழி சொல்லணும்னா, ஹைகோர்ட் மெட்ரோவில் இருந்து A4 எக்ஸிட் எடுத்திங்கன்னா கடைக்கிட்டே வந்துடும். ஓகே ஓகே. இதோட இன்னும் லொக்கேஷன் கிளியராக சொல்லணும், பார்க் கவுன்சில் அப்படியே ஆப்போசிட் தான் நம்ம ஷாப்போட லொக்கேஷன் இருக்குது. சரி, இப்போ நம்ம ஷாப்பில் என்ன ஸ்பெஷல் நம்ம கிட்டேங்க? எல்லாமே ப்ரைஸிங் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸிங் தான் இருக்கும், எதுவுமே நார்மல் ரீட்டெயில் ப்ரைஸிங் இருக்காது. அதே மாதிரி சோர்சிங்லாம் டைரெக்டாக நம்மளே பண்ணுவோம், மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரேம்ஸ்லாம். ஸோ அதனால் என்ன ஆகும், நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மள்கிட்ட ஃபஸ்ட்டு வந்துடும். ஓகே. ஒரு சில கலெக்ஷன்லாம் நம்மள்கிட்ட தான் இருக்கும், நம்ம வெளியில் எங்கேயும் கிடைக்காது. அந்த மாதிரி யூனிக்கான மாடல்ஸ் அது எல்லாமே. மோரோவர் லென்சஸ் எல்லாமே நம்மள்கிட்ட ப்ரைஸிங் கம்மியாக இருக்கும். அண்ட் மோரோவர் கஸ்டமருக்கு என்ன வேணுமோ அவங்க சொல்லிட்டாங்கன்னா எக்ஸாக்டாக என்ன வேணும்னு அவங்க நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். நீங்கள் எக்ஸ்பென்சிவ் வேண்டாம், இது எடுத்துக்கங்க, உங்கள் யூசேஜ்க்கு இது போகிறோம், நம்ம ப்ரைஸிங்காக பண்ண மாட்டோம். அவங்களுக்கு என்ன நீட் இருக்குது, அது என்ன தேவை, அதுக்கான லென்சஸ் மட்டும் தான் நம்ம பர்ஃபெக்டாக கொடுப்போம். தெரிஞ்சு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கிளாஸஸ் நம்ம பார்க்கலாம். இதுதான் பேசிக் இல்லைங்களா ஸ்டார்டிங். ஓகே. வித் பவரோட நாங்கள் 450லேருந்து தரோம். 450லேருந்து 450 ரூபாய்க்கு பவர். இதுவும் இப்போ அதான் சொன்னால் அர்ஜென்ட் வந்தாங்கன்னா நான் அரை மணி நேரத்தில் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. இது எதுக்கு நான் இப்போ ஸ்பேர் மாதிரி கொடுக்குறது மெயினாக? ஓகே ஓகே. ஃபஸ்ட் ஸ்பேர் வாங்கிட்டாங்க, ரெண்டாவது ஸ்பேர் வேணா ஒரு சிலர் இதை வந்து ஸ்பேர் ஆஃப் பண்ணுவாங்க. இதில் வந்து கிளாஸஸ் வந்துடும், பவர் கிளாஸோட போட்டே கொடுத்துருவோம். ஃபைபர் தான் போடுவோம், ஸ்பேர் யூசேஜ்க்காக வாங்குறது மெயினாக. அதேமாதிரி ஒரு சிலர் இந்த சாட்டர்டே சண்டேஸ் வீக்கெண்ட்ஸ் விளையாட போவாங்க, அவங்க வீக்கெண்ட் விளையாடும் போது இப்போ கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னா பால் போட்டு உடஞ்சிரும், அந்த மாதிரி ரிஸ்க் இருக்கவங்க கொஞ்சம் 2000-3000 கண்ணாடி வாங்கினது போட வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க. இது உடஞ்சதுனா பெரிய செலவுலன்றாங்க, அதனால ஸ்பேருக்கு வச்சுப்பாங்க. 450ன்றதுனால குவாலிட்டி இதாக இருக்கான்னு மட்டும் நினைக்கக்கூடாது. குவாலிட்டி நல்லாயிருக்கும், உடையாது, நல்லாவே இருக்கும். ஓரளவு கம்பேரிட்டிவ்லி அந்த அளவுக்கு நல்லா டியூரபிலிட்டி நல்லாவே இருக்கும். இது இது பார்த்தீங்கன்னா அந்த ஏவியேட்டர் சன்கிளாஸ் ஸ்டைல்லையே வருது, எல்லாமே அவைலபிள் தான். இல்லை இப்போ நீங்கள் இப்போ நம்ம வந்து ஸ்பேருக்கு யூஸ் பண்ணுறோம், அப்போ வந்து அது பட்டாலும் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்கிறீங்க. அந்தளவுக்கு டியூரபிலிட்டி இருக்குன்னா எப்படி, பட்டா கீழே விழுந்தாலும் ஒன்றும் ஆகாது? கீழே விழுந்தால் ஓரளவுக்கு தாங்கும், டக்குன்னு உடஞ்சிடாது, பட் ஆனால் உடையாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே சின்ன சின்ன பாருங்க, இவ்வளோ ஸ்க்ரூ தான். ஓகே. ரொம்ப ப்ரெஷர் போட்டோம்னா உடைய தான் செய்யுங்க இந்த எண்ட் ஆஃப் த்ரீ. பட் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வரும். ஏன்னா நீங்கள் கீழே கூட போட்டு பாருங்க, நான் இது போட்டு பார்க்கலாமா? தரலாம், அப்படியே போடுங்க, ஒன்றுமே அதே போடுங்க, ஒன்றும் ஆகாதுல்ல. இப்படி மேலே தூக்கி போடுங்க, போட்டால் ஒன்றுமே ஆகலை, அப்படி தான் இருக்குது. எதுவும் ஆகாது, டியூரபிலிட்டி இருக்கும், அதை எதுவும் ஆகாது. அதுவும் 450க்கு. ஆமாம், இது ஸ்பேருக்காக தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மெயின் ஸ்பெக்டக்கலாக யூஸ் பண்ணுற அளவுக்கு இது டியூரபிலிட்டி இருக்காது.
பட் அதுக்காக ஸ்பேருக்கு வாங்கினா உடஞ்சிடணும்னு யோசிக்கக்கூடாது. அதனாலதான் இது நாங்கள் காட்டுறோம். ஓகே, இதுலயே வந்து நம்ம கிட்ட வந்து சாம்பிள் மட்டும் தான், கலெக்ஷன்ஸ் இருக்கு இதுல. யோசிப்பாங்க இன்னும் சீப்பா இருக்குன்னு யோசிப்பாங்க, இன்னும் சீப் அண்ட் இருக்கு. பட் அது என்னன்னா இந்த டியூரபிலிட்டி இருக்குது. நம்ம சீப்பா கொடுத்துட்டு அதை நாங்கள் கொடுக்கறது இல்லை. பவர் ஸ்பெக்டிகல் போட்டுட்டு போறாங்க, எங்கேயாவது அர்ஜென்ட்ல உடஞ்சிருச்சுன்னா விஷனே இருக்காது, அந்த மாதிரி கஷ்டம் வந்துடும். அதனால நம்ம அந்த சீப் அண்ட் ஆப்ஷன்ஸ் போறது இல்லை. இது கம்மியாகவும் பண்ணி தரலாம், முடியாதுன்னு இல்லை, முடியும். லென்சஸ் கம்மி பண்ணுவோம், லென்சஸ் அந்த மாதிரி கம்மி பண்ணால் ஸ்க்ராச் ஆகிடும், ஃப்ரேம்ஸ் கம்மி பண்ணால் டியூரபிலிட்டி போயிடும். அது எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் டிசைன்ஸ் நல்லாயிருக்கும், இல்லை பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய காலத்து டிசைன் அந்த மாதிரி வரும். அது நம்ம பண்ணுறது இல்லை. ஸ்பெக்டக்கல் என்னென்னா ஒரு 50 ரூபா 100 ரூபா கூட போட்டிங்கன்னா லைஃப் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி கிளாஸஸ் நாங்கள் கொடுக்கறது. இதெல்லாமே புது மாடல்ஸ் நீ கேட்டீங்களா, புது மாடல்ஸாக ஜென்ரலாக விற்கிற கலெக்ஷன்ஸ். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டல், இந்த மெட்டல் ஓகே, டிஸ்பிளே சொன்ன மாதிரி சாம்பிளுக்காக கட்டுறது. ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். இது வந்து ஒரு மாதிரி ஓவல், நிறைய ஃபுல் ரவுண்ட் இருக்குது, இந்த காந்தி கிளாஸஸ் மாதிரி பாருங்க, ஃபுல் ரவுண்ட். இதுவுமே அவைலபிள் தான். இதெல்லாம் இப்போ கொஞ்சம் புது கலர்ஸ் வந்தது, ஒரு மாதிரி ஒயின் ரெட் இந்த மாதிரி கலர். இது பார்த்தீங்கன்னா ஹெக்ஸகன், இதுவுமே இப்போ ட்ரெண்டிங்கான ஷேப், ஹெக்ஸகன் வரும். ஓகே, ஹெக்ஸகன் கட்ஸ். இது அந்த சன்கிளாஸஸ் ஸ்டைல் ஏவியேட்டர், இல்லாட்டி கொஞ்சம் ஸ்கொயர்ல இந்த மாதிரி மாடல், அந்த பழைய வாகிராஜ் ஸ்டைலில், அதெல்லாம் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக உள்ள மாடல் தான். நீங்கள் நிறைய ரீல்ஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். நிறைய பேர் சும்மா வெறும் 0 பவர் போட்டு வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இது அப்படியே 0 பவர் கிளாஸஸ் தான். நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ணவே தேவையில்ல, டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணலாம், டைரெக்டாக அப்படி யூஸ் அப்படியே நீங்கள் வாங்கி போட்டுடலாம். என்ன ப்ரைஸ் வரும் இதெல்லாம்? இதெல்லாம் உங்களுக்கு 490 வரும். 490 வரும். இப்போ இதெல்லாம் ப்ளூ கட்டோட எடுத்தீங்கன்னா 950 வரும் வித் பவர். ரெடிமேட் மட்டும் தான் 490 வரும், மற்றெல்லாம் வந்து உங்களுக்கு 950 வரும். 950 ப்ளூ கட் லென்சஸோட ஸ்டார்ட் ஆகும். அதே வெரைட்டிஸ் இருக்குது, கொஞ்சம் நல்ல ஃப்ரேம் வேணும்னு அப்கிரேட் பண்ணுவோம். ஒரு சில லென்சஸ்லேயும் ஆப்ஷன்ஸ் வரும். ஓகே, அந்த மாதிரி அப்கிரேட் பண்ணும்போது ப்ரைஸிங் சேஞ்ச் ஆகும், அதுலேயும் டிஸ்கவுண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துரும். இதில் நோஸ் பேட் வரும், நோஸ் பேட்ஸ் வேணாம் எனக்கு அடுத்ததுன்னு ஒரு சிலர் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்காக உள்ளது இந்த மாடல், நோஸ் பேட் வராது. பட் ஆனால் மெட்டலும் இருக்கும், அட் த சேம் டைம் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபைபரும் இருக்கும். ஃபைபராக இருக்கும், 2-in-1 பார்க்க ஸ்டைலாகவும் இருக்கும். இப்போ இதெல்லாம் டிரான்ஸ்பரண்ட்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப இது ட்ரெண்டிங் மாடல், ஃபேஷியாக இருக்கும், பார்க்க பளிச்சுன்னு இருக்கும். அந்த மாதிரி மாடல்ஸ் தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் இருக்க மாதிரியே இருக்காது. ஓகே, இந்த மாடலாக நல்லா மூவாகும். இதை விட இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிஷாக வேணும்னா நம்ம இதை சூஸ் பண்ணி. ஆமாம், இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நோஸ் பேட் இல்லாதவங்களுக்காக, நோஸ் பேட் வேணான்றவங்களுக்காக வெறும் ஒரு சைடில் மட்டும் பிளாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க, இந்த சைடு மட்டும் ஃபுல்லாக ஃப்ரேம் ஃபுல்லாக கொடுக்காம, இல்லை இந்த சைடில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே மட்டும் வரும், மேலே ஃபுல்லாக மெட்டல் தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு மாடலும் வருது, இது ரொம்ப லேட்டஸ்ட். இப்போ நீ பார்த்துருக்கவே மாட்டாங்க நிறைய பேர், ரொம்ப லேட்டஸ்ட். காலைல கூட ஒன்று தோணிக்கணும் பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணி போனாங்கல்ல, அதெல்லாம் இதெல்லாம் ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன ஸ்டார்ட் ஆகும் சார்? இல்லை இதுவும் எல்லாமே 950 தான். எல்லாமே நான் 950 தான் காட்டுறேன் உங்களுக்கு, வெரைட்டிக்கு எதுவுமே ப்ரைஸ் வரும். இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவ்வளோ பெரிய சேஞ்ச் எல்லாமே அதே ப்ரைஸ் தான் வருது. ஸோ மோஸ்ட்லி மொரால சேம் அந்த ரேஞ்சில் தான் ஆரம்பிக்கும். இதுவும் பார்த்துருப்பீங்க, நானே அதை தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த மாதிரி மாடல் இது, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட், இப்போ சொன்னல அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் மாடல், இந்த மாதிரி இதுவுமே டிரான்ஸ்பரண்ட்ல ஹெக்ஸகன், இந்த மாதிரி பெரிய இப்போ திக் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அதுக்காக உள்ளது. இப்போ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த டெக்ஸ்சர்ஸ் வரும் டிசைன்ஸோட, சும்மா ஃபுல் பிளாக் மியூட்டட் சாலிட் கலர்ஸ் போடாமல் கொஞ்சம் டிசைனாக எதிர்பார்க்குறவங்களுக்காக. அது சைடில் கம்பிலாம் பார்த்தீங்கன்னா கோல்டில் வரும். ஓகே, கோல்டு கம்பி, இந்த டிப்பும் கோல்டில் வரும், பார்க்க ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும், பளிச்சுட்டு. இதுவுமே 950 தான், எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது. இது மாடல் ஆனால் இதெல்லாம் நான் வித் பவரோட 950 சொல்கிறேன், வித் பவரோட 950 தான் கொடுக்குறீங்க. ஆமாம், ஃபுல்லு வெளியே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 1000-2000 அந்த 2000 மேலே தான் போடுறாங்க, தெரியும், நமக்கு தெரியும். வெளியில் அவுட்ஸ்கட் எல்லாத்துலேயுமே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். சொன்ன மாதிரி இங்கே டைரக்ட் சோர்ஸிங்னால கொஞ்சம் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாகவே இருக்கும் உங்களுக்கு டேரெக்டாக. 950 அதுவும் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் வித் பவரோட கொடுக்குறாரு, நார்மலில் ப்ளூ கட்டோடய கொடுக்குறேன், கோட்டிங் எல்லாமே போட்டே தான் தருவோம் அந்த ரேட்டுக்கு. ஸோ இதெல்லாம் ரவுண்ட் நீங்கள் பார்த்து ரொம்ப கேஷுவல் ரவுண்ட்லேயே, இந்த மாதிரி டபுள் கலர்ஸ் எல்லாம் நிறையா மாடல்ஸ் இருக்கு. இப்போ சும்மா சாம்பிளுக்கான காட்டுறேன், நம்ம வச்சு பின்னாடி இவ்வளோ தான் இருக்குல்ல, கீழே ஃபுல்லாக பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது எல்லாமே. ஸ்பெஷலான யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் இது சார். இந்த இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து எப்போவுமே டிமாண்ட் அதிகமாக தான் இருக்குல்ல, வந்தது சேல் ஆகிடுச்சு நிறையா, ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங், ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது இப்பயுமே. என்ன ஸ்பெஷல் இதில் அது மட்டும் சொல்லிட்டு? இது பவர் கிளாஸ் சன்கிளாஸ் கிடையாது, இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம், அதுதான். ஓகே ஓகே ஓகே, நம்ம நார்மல் ஒயிட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம கூலர்ஸாக யூஸ் பண்ணலாம். இது கூலர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு சில ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஏன்னா ஒரு அட்டாச்மெண்ட் வராது, 4 அட்டாச்மெண்ட் வரும். ஸோ 5-in-1 மாதிரி, இது நார்மல் பவர் கிளாஸ், இதெல்லாம் வந்து அட்டாச்மெண்ட்ஸ், இதெல்லாம் என்னென்ன யூசேஜோ அந்தந்த இடத்துக்கு தேவையான மாதிரி மாற்றிக்கலாம். ஓகே ஓகே ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது வந்து போலரைஸ்ட், நார்மல் இப்போ டிரைவிங் போகிறீங்க மார்னிங் டைமில், டே டைமில் டிரைவிங் போகிறீங்க, கிளாரெலாம் கட் பண்ணணுன்னா இது அப்படியே மாற்றிக்கலாம் போலரைஸ்டாக. ஓகே, இது என்னென்னா 3D போலரைஸ்ட், படம் பார்ப்போம்ல, படம் பார்க்க அதுதான் 3D, அதே தான், அது மாதிரி இல்லை, அதே தான். இது நீங்கள் படத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இன்கேஸ் இப்போ நைட் டைம் யூஸ் பண்ணுறீங்க டிரைவிங்னா இது போலரைஸ் தான், நைட் வந்து கிளாரையும் கட் பண்ணி தரும்,
அது மாதிரி லைட்டாக இருக்கிறனால உங்களுக்கு பெருசாக சேஞ்சஸ் தெரியாது. லைட் ரொம்ப டல் பண்ணி கொடுத்துருது கலர்ஸ் எல்லாம். நைட் டிரைவிங் அதுக்கும் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக நைட் ட்ரைவ்க்காக உள்ளது எல்லோ கிளாஸஸ். அது எல்லாமே அட்டாச் பண்ணலாம், ரொம்ப சிம்பிளாக அட்டாச் பண்ணலாம், ரொம்ப கஷ்டம். மேக்னெட்ஸ் இருக்கும், இதை வச்சுட்டு நீங்கள் மேலே வச்சிங்கன்னா அட்டாச் ஆகிடும். கடைசியாக நாலாவது ஒரு கலர் வந்து சும்மா சிம்பிளாக கொடுப்பாங்க, போலரைஸ் இல்லாமல் ஒரு சாலிட் கலர் மட்டும் தருவாங்க. இதுக்குலாம் சும்மா ஃபேன்சியாக போனோம், இப்போ ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, ஃபோட்டோ ஷூட்ஸு இல்லை அதுக்காக யூஸ் பண்ணுறது. என்னென்னா கஸ்டமர்ஸ்க்கு ஒரு சிலருக்கு போர் அடிச்சிடும், ஒரே கிளாஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாதுன்ற இந்த ஆப்ஷன் வருது. ஸோ யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிளாஸ் கொடுத்துட்றாங்க. ஆமாம், அது மாதிரி ஒரு ஷேப் வருது. நீ கையில் வச்சிருக்கிறது ஹெக்ஸகன். ஓகே ஓகே, ஹெக்ஸகன் கட் இருக்கும். இது ரவுண்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயரும் வருது. அது மாதிரி மாடலில் கலர்ஸும் வரும், அது டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டாக் தான். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு கலர் ஏழு கலர் வச்சுருப்போம், இதில் மூணு நாலு கலர் இருக்குது, அந்த மாதிரி டிபெண்ட்ஸ். இதுலேயுமே டிரான்ஸ்பரண்ட் கூட வருது. இப்போ இது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் தான். ஓகே, ட்ரான்ஸ்பரண்ட் ஃப்ரேம்லேயும் இது வருது. சார் எடுத்தால் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரியே தெரியாது, போட்டால் அது போட்டால் தான் தெரியும், எடுத்துட்டிங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட் தெரியாது, அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் என்ன சார் ஸ்டார்டிங் ப்ரைஸ் ரேஞ்ச் வருதுன்னா? இது என்னென்னா இப்போ உங்கள் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒரு ஆஃபர் மாதிரி தரேன், 1500 வித் கம்ப்யூட்டர் ப்ரொடக்ஷன் கிளாஸஸோடய போட்டு தந்துடும். 1500 எதுவுமே எக்ஸ்ட்ரா பே பண்ண வேணும். அது நம்ம சேனல் நேம் பேர் சொல்லிட்டு வந்து இந்த ப்ராடக்ட் நம்ம சொன்னால் மட்டும்தான் இந்த ஆஃபர் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஃப்ரேம் மட்டும் 1500 விற்கிறது. ஓகே, உங்கள் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக 1500 வித் பவர் கம்ப்யூட்டர் கோட்டிங், நார்மல் கிளாஸில் கம்ப்யூட்டர் கோட்டிங் கிளாஸஸ்லேயே போட்டுத்தரேன். இது வந்து ஒன் டே லென்சஸ், ஒரே நாள் தான் யூஸ் பண்ண முடியும். மோஸ்ட்லி இந்த ஃபங்க்ஷன்ஸ் இல்லை ஒரு சில இந்த ரீல்ஸ் இல்லை அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி அதுக்காக வாங்குவாங்க. இன்னும் பெருசாக ஓவர் மெயின்டெனன்ஸ் கிடையாது, ஒரே நாள் வாங்கி காலில் போட்டு சில தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப சீப், ரொம்ப எக்கனாமிக் இது. ஓகே, ஒன் டே லென்ஸ் இது பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ் அதே மாதிரி இத்தனை கலர்ஸ் வரும் பாருங்கள், 10 கலர் வச்சுருக்கதில். ஓகே, பிங்க்லாம் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க, பிங்க் கோல்டெலாம் இருக்கும். பிங்க் கலர் லென்சஸ், பிங்க் இருக்குது, கோல்டு இருக்குது. கோல்டுனா எல்லாம் ஒரு ஷேடு இது, இந்த ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் வந்து 99 ருபீஸ் தான், வெறும் 99 ரூபா அவ்வளோதான். ஆமாம், 99 ரூபா தான். இது மட்டும் இல்லை, எல்லா பிராண்ட் லென்சஸுமே நம்மள்ட்ட அவைலபிள், எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸிங் தான். இன்கேஸ் அதாவது வந்து கிளாஸ் எடுத்தாலும் சரி லென்ஸ் எடுத்தாலும் சரி ஹோல்சேல் ப்ரைஸ், ஹோல்சேல் ப்ரைஸ் தான் ப்ரோ. டேரெக்டாக உங்களுக்கு தெரியும், எம்ஆர்பி எதுவுமே சார்ஜ் பண்ண மாட்டோம், எல்லாமே எம்ஆர்பிலேருந்து கம்மியாக தான் வரும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வியூஸாகவே எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் இது. இது எல்லாமே ஒரே ப்ரைஸிங் தான், எதுவுமே இப்போ இது மட்டும் அப்படிலாம் கிடையாது. எல்லாமே 250 ரெண்டு சன் கிளாஸ், ஒரு கிளாஸ் வந்து 250 ரூபா, அதே நம்ம ரெண்டாக எடுத்துகிட்டு போயிடலாம் ரெண்டா, அவ்வளோதான். ப்ளீஸ் கடையில் வந்து வாங்குறவங்களுக்கு கூட கிடையாது, சேனலில் மென்ஷன் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக கடையில் வந்து கேட்டால் நாங்கள் 250 சொல்லிடுவோம் அப்படி சொல்கிறேன். ஸோ மென்ஷன் பண்ணாங்கன்னா ரெண்டு கிளாஸ். இப்போ அது சேனல் நேம் வந்து மென்ஷன் பண்ணி சொன்னால் மட்டும்தான் இந்த ஆஃபர் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும், 250 ரெண்டு கிளாஸஸ். சார் இது ஸ்பெசிஃபிக்காக இந்த நாலு மட்டும் அப்படிலாம் கிடையாது, எது வேணால் எடுத்துக்கலாம். அந்த ஆஃபர் அவங்களும் ஓப்பன் தான். ஓகே, சும்மா லிமிட்டெட் ஸ்டாக்ஸ் வச்சுருந்தா இல்லை, இது மட்டும் இல்லை இதுலேயும் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஒன்று எடுத்து அதே மாடலில் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, இது ஒன்று எடுக்கிறாங்க இல்லை இது ஒன்று எடுக்கிறாங்கன்னா எடுத்துக்கலாம். இந்த கூலர் செக்ஷன் பற்றி சொல்லுங்கள் சார், இது என்ன ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு இப்போ நம்ம ஷாப்பில்? இது வந்து அது பேசிக் 250 இது கொஞ்சம் அப்கிரேட் லென்ஸ் வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போலரைஸ்டு வரும், அது மாதிரி டிசைனே வரும், பார்த்தாலே தெரியும். இதெல்லாம் கொஞ்சம் ஐயன் கிளாஸஸ் மாதிரி டிசைன்ஸ் வரும், போலரைஸ்ட் லென்சஸ் வரும். ஒரு சில பிராண்ட்ஸ் இருக்குது ஸ்பெசிஃபிக்காக, அந்த பிராண்ட்ஸ் எல்லாமே வந்துடும். ஓகே, இதுலேயும் உங்கள் சேனல் வியூவர்ஸ்க்கு பை ஒன் கெட் ஒன் தரும். இப்போ ஸ்டார்டிங் ரேஞ்ச் என்ன சார் வரும் அதில்? ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 வரும், 600 அந்த போலரைஸ்டு. ஆமாம், 600 போலரைஸ்டு வந்துடும். இதில் இருக்க 99% போலரைஸ்ட், ஒரு சில கிளாஸ் நான் போலரைஸ்டு இருக்கும் இல்லைன்னா இல்லை, அது கொஞ்சம் குவாலிட்டிக்காக மாறும். இதுலேயும் பை ஒன் கெட் ஒன் இருக்கு, இதுலேயும் பை ஒன் கெட் ஒன் டேக்ஸ் போட்டிருக்கோம், மோஸ்ட் ஆஃப் த கிளாஸஸ்க்கு டேக்ஸ் இருக்கும், அந்த டேக் ரேட் தான். இன்கேஸ் ரெண்டு எடுத்தாங்கன்னா நம்ம அதை பார்த்து ஆவரேஜ் பண்ணி கொடுத்துப்போம், ஒன்று எக்ஸ்பென்சிவ் ஒன்று கம்மியாக எடுத்துறாங்கன்னா ஆவரேஜ் பண்ணிப்போம், அதெல்லாம் பண்ணிக்கலாம். அதுலேயும் அப்படி தான் நான் சொன்ன மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இப்போ இந்த பிராண்ட் எடுத்துகிட்டு இன்னொரு பிராண்ட் எடுக்கிறாங்கன்னா அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே தான் எடுக்கணும், ரெண்டு கிளாஸ் எடுக்கணும்னா டைரெக்ட் வாங்குறாங்க, ரெண்டு கிராடி ஒன்று வச்சு ரெண்டு பண்ண முடியும் அது. அப்படிலாட்டி இன்னொரு ஆஃபரும் தரும், இன்கேஸ் ஒரு சில பவர் கிளாஸ் போடுவாங்க, இப்போ இதில் எடுத்துகிட்டு என்ன பவர் கிளாஸ் போட்டுத்தாங்கன்னு சொன்னாங்கன்னா டேக் ரேட்லேயே பவர் கிளாஸ் போட்டு தந்துடுவோம். ஓ, அப்படி பண்ணலாம், பவர் சன் கிளாஸும் பண்ணி தருவோம் நம்ம, அதுவுமே பண்ணுறோம். அதே பண்ணி பவர் சன் கிளாஸ் மட்டும் உடனே கிடைக்காது, ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் டைம் ஆகும், அது மட்டும் சொல்லிடுவோம். பட் அதே மாதிரி இப்போ பவர் போடணும்னா இதே டேக் ரேட்டு, எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே கிடையாது, அதே ரேட்டுக்கே நம்ம பவர் போட்டு கொடுத்தோம். யூவியில் ப்ரொடக்ஷன் லெவல்ஸ் இருக்குது, இல்லை ப்ரொடக்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். போலரைஸ்ட், போலரைஸ்னா அதுலேயும் சொன்னேன் இதுலேயும் சொன்னேன். போலரைஸ்னா என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, கிளேர் வந்து கட் பண்ணி தரும், லைட்டோட இன்டென்சிட்டியை கிட்டத்தட்ட பாதி ஆக்கிடும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா அந்த மாதிரி கிளாஸஸ் யூஸ் பண்ணும்போது இப்போ பகலில் கார் ஓட்டும் போது தெரியும், சூரியன் இருக்கிற பக்கம் கார் திரும்பிடுச்சுன்னா கிளேர் வந்து பயங்கரமாக இருக்கும். அது பேர் டேஷ்போர்ட் கிளேர் சொல்லுவாங்க, டேஷ்போர்டில் என்னன்னு தெரியாது அந்தளவுக்கு இருக்கும். போலரைஸ் பார்த்தீங்கன்னா அது எதுவுமே இருக்காது, அரபி குத்தில் வரல அந்த மாதிரி மாடல் அது, சைடில் கவர் ஆகும் இந்த மாதிரி மாடல் அது, சைடு திருப்பலாம் அது. ஓகே, அந்த மாதிரி மாடல் இது எல்லாமே அவைலபிள் தான் இருக்கும், இது இருக்கும் அது எக்ஸாக்ட் மாதிரி. அது ரவுண்டு, இது பார்த்தீங்கன்னா ஏவியேட்டர், இது ஸ்கொயரில், அந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாமே இருக்கும்.
every single day I'll be making moves till I'm buried let's say for customers are direct on eye test pannittu na ingeye pannittu poranu solra ungalku and facilities number shop la available irukku bro prescription eduthu vandhalo nama doctor prescription eduthu vandha power panniduvom adukku power panni glasses kuduthiralam ingeye pannalo testing irukku avlo testing facilities nammalte irukku available da okay okay ipo ulle nammalte testing facility irukku testing free da extra cost la kedaidu free of cost la testing free of cost la test pannu vandu test pannittu kada solra inga full package ave irukku appo yara varanga சே கொஞ்ச தூரத்தில் தாமரத்துலேருந்துலாம் வருவாங்க வராங்கன்னா இங்கேயே செக் பண்ணி ஃப்ரேம் எடுத்துட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணுவாங்க ஒரு சில என்ன பண்ணுவாங்க பேரண்ட்ஸில் வேறு ஏதாவது ஷாப்பிங் வேலை வந்துட்டு அவங்க ஷாப் பண்ணி வரதுக்குள்ள கண்ணாடி ரெடி பண்ணிவிடும் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு இமீடியட்டாக எனக்கு கிளாஸ் வேணும் சொல்லிட்டு ஒரு ஹாஃப் அனில் பண்ணி கொடுப்பேன் அதனால் சொன்னீங்க அந்தமாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம எட்டு ஷாப்பில் இருக்கு அதான் சொன்னேன் டைரக்ட் சோர்ஸிங் எங்கள்கிட்டேருந்து ஸ்டாக்கிஸ்ட் இருக்காங்க ஃபிட்டர்ஸ் நம்ம டைரெக்டாக டைப் வச்சுருக்கோம் ஸோ இன்கேஸ் யாராவது வந்தாங்க உடஞ்சிருச்சு அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா செலக்ட் பண்ணி அரை மணி நேரத்தில் கண்ணாடி போட்டு கொடுத்துரும் பவர் கிளாஸ் எடுத்து போட்டுட்டு பவர் கிளாஸ் எடுத்து ஃப்ரேம் எடுத்து செலக்ட் பண்ணோன்னா பவர் போட்டு கிளாஸஸ் அவங்களுக்கு ஃபிட் பண்ணி கையில் கொடுத்துருவோம் அப்படியே சொன்ன மாதிரி நம்ம டெலிவரி நம்ம எங்கே இருந்தாலும் பண்ணலாம் எந்த ஒரு இருந்தாலும் நம்ம டெலிவரி ஆப்ஷன் அப்ளை பண்ணுவோம் அப்ராட் கூட பண்ணுவோம் அப்ராட் என்னன்னா எக்ஸ்பென்சிவ் வரும் ஷிப்பிங் மட்டும் அவங்களை பே பண்ண சொல்லுவோம் ஓகே நாங்கள் கொஞ்சம் ஸ்பெக்டிகல் எக்ஸ்பென்சிவ்னால அவங்க மைண்ட் பண்ண மாட்டாங்க 3500 ரூபாய் 4000 ரூபாய் அவுட் ஆகும் ஓப்பனாக சொல்லிவிடும் எக்ஸ்ட்ரா இவ்வளோ ஆகுதுன்னு சொன்னால் அவங்க பே பண்ணுவோம் நாங்கள் அதையும் பண்ணுறோம் யூஎஸ் பண்ணியிருக்கேன் நியூசிலாண்ட் பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் நேம் சொல்லிட்டு வந்தால் மட்டும் தான் ஒரு சில ஆஃபர்ஸ்லாம் இங்கே அப்ளிகபிள் ஆகும். சேனல் நேம் சொல்லிட்டு வந்து நாங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த ஷாப் லொக்கேஷன் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை விட பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்
Every single day I'll be making moves till I'm buried in my grave. To the system, I don't wanna be.